ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட ஸ்டிச் மீடியா. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கலந்தெலாம் பற்றி பேச போகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே நமக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வந்து ஜாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போ உமன்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் பெண் மாதிரி எழுந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரே ஆன்லைன் கிளாஸ் தான், எந்த நேரமும் வீட்டில் இருக்கவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இது என்னது, புதுசாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சில சில வீட்டில் மோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி பல சுச்சுவேஷன்ல தான் இப்போ உள்ள லேடிஸ் வந்து இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸாக கொண்டு போகிறோம், ஏன்னா சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. புதுசாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் நான் கற்றுக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த டெய்லரிங் வந்து எங்களோட பரம்பரை தொழில் எங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி படிக்கிறேன். எனக்கு டெய்லரிங் தொழில் அப்படின்றது எனக்கு புதுசு. ஸோ அப்படிப்பட்ட தொழிலில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா எவ்வளோ எஃபெக்ட் போடணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரியா? ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக ஆகவே மாட்டோம். அப்போ வந்து அதுக்கு நடுவில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நீங்களும் இப்போ தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போலாம் நிறைய பிஸ்னஸ் வந்து இருக்கு இல்லையா, ஜுவல் மேக்கிங் இருக்குது, சாரி ஃபிளிப்ளிட்டிங் இருக்குது, மெஹந்தி இருக்குது, ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே வருது. ப்ரூச்சஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி நம்ம பேரே சொல்ல முடியாது. அப்புறமா ரெசின், ஃபோட்டோ ஃப்ரேம் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய வருது, நமக்கு பேரே தெரியல. கேக் மேக்கிங், பேக்கிங், ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? பேக்கிங் கிளாஸ்லாம் வந்து இப்போ என்னது, ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம், ஓகே, ஆனால் அது நமக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட தொழிலில் இதுதான் உங்களோட தொழில்னு ஃபிக்ஸ் பண்ணுற டைம் எப்போ இருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான். இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறவங்க வந்து ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் வந்து ஸ்டடி ஆகணும், எனக்கு வந்து மணி தேவைப்படுது, நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலவங்க படிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக வில விருப்பம் இருக்காது. இந்த தொழிலில் கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்ணலாம், இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லி அப்படிலாம் யூடியூப்பில் அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்களோட வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது உள்ளவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் ஏர்னிங்ஸாகலாம் நான் பண்ணலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட், என்னோட டைம் பாஸ்க்காக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டில் வந்து யார் வந்து சக்ஸஸ் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நான் டைம் பாஸ்க்காக பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. இந்த ஜோஸ் டாக்ஸ்லாம் நடக்கு பார்த்தீங்களா யூடியூப் சேனலில், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மோட்டிவேஷனாக சொல்லும் பொழுது நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக தான் பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேரோட அவங்களோட மோட்டிவேஷன் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்காம ஒரு ஃபினான்ஷியலுக்காக பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், ஃபினான்ஷியலும் வந்து தேவைதான், பட் வந்து நமக்கு ஒரு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பதான் அதுல வந்து எந்த ஒரு பிசினஸ்மே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படிங்கும்போது எல்லாமே நல்லாதான் இருக்கும், எல்லாமே பாலிஷா தான் இருக்கும். ஆனா உள்ள போனாதான் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு பிளஸ் இருக்கு, எவ்வளவு மைனஸ் இருக்குது எல்லாமே தெரியும், சரியா? ஸோ அதனால ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்குள்ள ஆக்சுவலா நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் போனேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 12th முடிச்சு அந்த லீவ்ல போனேன். எனக்கு வந்து மெயினா நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னோட மேம் தான் உண்மையிலே காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிசினஸ் கொண்டு போறதுக்கு. ஆக்சுவலா அந்த ஏஜுங்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கொஞ்சம் சுறுசுப்பா இருப்பேன், ஆக்டிவா இருப்பேன். என்ன யாராவது என்கரேஜ் பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்றேன், எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணுவேன், அது எப்படியோ வந்து எஃபெக்ட் போட்டு முடிச்சிருவேன். அந்த மாதிரியான ஒரு பாசம் தான் ஸ்கூல் படிக்கும் பொழுதுமே அப்படிதான். ஒரு 6th 7th பார்த்தீங்கன்னா அவ்வளவா படிக்க மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் அப்படின்றதே வரும், ஓரளவு வரும், பட் ரொம்ப போரான ஸ்டூடெண்ட் கிடையாது, ரொம்ப ஹையான ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்டாக இருந்தேன். 9th படிக்கும் பொழுது 9th ஒரு சார் வந்தாங்க, அந்த சார் வந்து என்னை கிளாஸ் லீடராக போட்டு எல்லாரையும் பார்க்க சொன்னா எனக்கு ஒரு கெத்து வந்துருச்சு, ஓகே நம்ம வந்து கிளாஸ் லீடர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் என்னை என்கரேஜ் பண்ணதுனால நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம், அந்த மாதிரி என்னை யாராவது என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுவேன், இன்னும் சூப்பரா பண்ணுவேன். என்னால வந்து அந்த விஷயத்த அவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருக்கலாம், என்னால பண்ண முடியல அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தாலுமே என்னை யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்றாங்க, நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்த திருப்பி 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 பண்ணுவேன். அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து என் கேரக்டர். ஸோ அதனாலவோ என்னவோ நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து
நான் சொன்ன மாதிரி சும்மா ஒரு பேருக்கு ஓகே 12th முடிச்சது என்ன பண்ணணும்னு தெரியல போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சது. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு லைஃப்ல எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கவே இல்லை. அப்புறமா அங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்றது பேட்டர்ன் மேக்கிங் எல்லாம் சுறுசுறுப்பா இருந்தாலும் அந்த மேம் வந்து என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்களா. சோ பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், கடகடன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் ஸ்டிச் பண்ணி இது பண்ணேன். நான் ஆக்டிவா இருந்தோடனே அந்த மேம் வந்து நீ கிளாஸ் எடுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் உண்மையில அப்ப எனக்கு நாலேஜே கிடையாது. ஏன்னா நம்ம அப்பதான் டெய்லரிங் முடிச்சிருக்கோம், நம்ம வீட்லயும் எந்த யாருமே வந்து டெய்லரிங் ஃபீல்டுக்குள்ளேயே வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, பதட்டம் இருக்கு இல்லையா. அந்த மேம் ஒன்றும் இல்லாமல் பரவாயில்ல நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க ட்ரைனிங் வந்து 2 மாசம் ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி நம்ம எடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப நம்ம வந்து ஓனா பண்றதுக்கும் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும், நம்மளோட மைண்ட் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும், ஓகே இதுதான் அப்படின்னு. ஏன்னா டெய்லி ரொட்டீனா நம்ம அதை தானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கோம். ஸோ 1 இயர் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணேன், அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னி அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுல ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது விஷயம் நம்ம அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்கிடுவோம். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மனநிலை என்ன தெரியுமா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா ஆக்சுவல் உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லா அதை பத்தின நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நிறைய உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கும் பொழுது என்னன்னா, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நீங்க இன்னும் நல்லா என்ன பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் ஆவீங்க. ஆக்சுவலா டெய்லரிங் மட்டும் கிடையாது, ஆரியா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே சரி, பிசினஸா இருந்தாலுமே சரி, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க சரியா. சோ சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து அது மூலமா ஆர்டர் வரும் சரியா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் வராதுக்கு ஒரு ரீசன் அது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆர்டர் வராதுக்கு ரீசன் இதுவும் ஒண்ணுதான், நீங்க உங்களுக்குள்ள திறமை இருக்கு, நீங்க வெளியிலேயே வச்சிட்டு இருந்தீங்க, ஆர்டர் வரல அப்படின்னா கிளாஸஸ் தான் வந்து நீங்க அதை கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ கிளாஸஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணும்பொழுது தான் 4 பேரோட பார்வை உங்க பக்கம் திரும்பும், ஓகே இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வருவாங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து ஆட்கள் வரமாட்டாங்களே அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க சரியா. ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் அப்படி நினைச்சிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துக்க மாட்டேன். ஏன்னா கொரோனா பீரியட்ல எங்க ஊர் பிள்ளைங்க, ஏகப்பட்ட பிள்ளைங்க என்கிட்ட வந்து படிச்சாங்க சரியா. அப்ப நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல நான் இருக்க மாட்டேன். ஆக்சுவலா நான் கொரோனா டைம்ல அந்த பீரியட்ல நான் கிளாஸ் வந்து ஆஃப்லைன்ல நான் சொல்லி கொடுக்க போய் தான் உண்மையிலே என்னோட க்ரோத் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா. சோ அதனால சொல்லி கொடுக்கறதுல எப்போதுமே நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுங்க, ஆர்வமா சொல்லி கொடுங்க, உண்மையா சொல்லி கொடுங்க. அண்ட் அதே நேரத்துல அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, பட் அதுக்கான கூலிய வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க அதெல்லாம் கவனமா இருக்கணும். நம்ம இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுத்துருவோம், ஆர்வமா சொல்லி கொடுத்துருவோம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். ஆனா யாருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத கவனிச்சு சொல்லி கொடுங்க, இது ரொம்ப முக்கியம் சரியா. கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுல நிறைய அது வந்து ஒரு சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜி தான், அதுக்கு வந்து தனியா படிக்கணும். கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து என்னோட 8 வருஷத்துல நான் ஒரு 4000-4500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பாத்திருப்பேன். அதாவது ஆஃப்லைன்ல கூட நான் ஒரு கம்மியா தான் ஒரு 600-700 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் பாத்திருக்கிறேன். ஆனா ஆன்லைன்ல இந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் வந்து கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மனநலம் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட அவங்க நம்மள மாதிரி ஒரு பர்சன், அவங்க வீட்டில் கூட சுச்சுவேஷனை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் பண்ணிப்பாங்க. நம்ம சேனல் பார்த்து மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ பூஸ்டப் வந்து நான் அவங்கள்ட்ட வந்து கொடுப்பேன். என்னோட லைஃபே வந்து நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி வந்தேன்றதை அவங்க கிட்ட சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து எப்படி இப்படி இருக்கிறீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் முன்னாடி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போடுவோம் இல்லையா, அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லும் தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பொண்ணால முடியுது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்ற ஒரு இதுல நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு கடை வைக்கிற லெவலுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேட்கும் போது ரொம்ப மன திருப்தியா இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் நான் சொல்லும் பொழுது என்னோட லைஃபே நான் எக்ஸாம்பிளா சொல்லும் பொழுது ஒரு சில பேர் வந்து வேண்டாம் லைஃபே வந்து சொல்ல வேண்டாம், லைஃப்னா நம்ம வந்து இந்த விளாகர்ஸ் மாதிரி எங்க வீட்டுல என்ன சமைக்கிறோம் அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. என்னோட லைஃப்ல நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி நான் வந்தேன் அப்படின்றதுதான் நான் வந்து என்ன பண்ண ஸ்டோரியா வந்து சொன்னேன். அது நிறைய பேருக்கு உண்மையிலே வந்து இவ்வளவு பேருக்கு யூஸ் ஆகுமான்னு நான் யோசிக்கல. யாரோ 1-2 பேர் வந்து இது மூலமா பயனடைவாங்க அப்படின்ற திங்கிங்ல தான் நான் இருந்தேன். ஆனா எவ்வளோ பேர் அது மூலமா பயனடைஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும்பொழுது எனக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுன அந்த ஒர்க்லாம் எனக்கு அனுப்புவாங்க. பாருங்க மேம் நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால கிளாஸ் எடுக்கிறதுல வந்து நீங்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க சரியா.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பிசினஸ்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம், சரியா? ஏன்னா நம்ம வந்து பிசினஸை எப்படி வெளியில கொண்டு போகணும் அப்படின்றது தெரியல அப்படின்றவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸஸ் எடுக்கிறதுல பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா அதெல்லாம் உங்க விருப்பம், சரியா? இப்பெல்லாம் ஆன்லைன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கே தெரியும். எந்த சேனலை பார்த்தாலுமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், 500 ரூபாய்க்கு கிளாஸ், 200 ரூபாய்க்கு கிளாஸ், 300 ரூபாய்க்கு கிளாஸ், 1000 ரூபாய்க்கு கிளாஸ், 5000 கிளாஸ், 10000 ரூபாய் கிளாஸ், 50000 ரூபாய்க்கு, ஏகப்பட்ட கிளாஸஸ் நடக்கு. ஸோ அதனால அந்த டிமாண்டுக்குள்ள நம்ம நினைச்சு நிக்கிறோம்னா நம்ம தனித்திறமையா நிக்கிறோம். இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ அட்மிஷன் போகுது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி தெரியுமா, நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்துட்டு தான் அவங்க 2-3 பேருக்கு சொல்லி அவங்க ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் நமக்கு என்ன ஆகுது, அட்மிஷன் கடவுள் புண்ணியத்துல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்டாஃப் வச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம். ஸோ தேங்க்ஸ் காட் தான் சொல்லணும். ஸோ அதனால ஒரு பிசினஸ்ல இந்த மாதிரி தான் ஒரு முக்கால்வாசி ஸ்டெப் வர்றதுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியம், சரியா? ஸோ இவ்வளவு நேரம் நான் பேசுறது உங்களுக்கு போதும், வீடியோல இருந்தா போயிட்டு இனி இதோட கண்டினியூவா நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றது தெரியல, பட் 1-2 பேருக்கு கண்டிப்பா இதை பார்த்து பூஸ்ட் அப் ஆகி உடனே வந்து அடுத்த பிளானுக்கு வந்து ஆயிருப்பீங்கன்னு தெரியும். அப்படி ஆனவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பை.